வணக்கம், திஸ் இஸ் ஆர்ஜே கிஷோர். இன்னைக்கு வந்து ஐம் கோரி ஆட்சிக்குள், அதாவது ஹவு டு கண்ட்ரோல் யுவர் ஃபைவ் சென்சஸ், அதாவது நம்முடைய வாழ்க்கையில வந்து மனித வாழ்க்கையில வந்து ஒரு அஞ்சு விதமான ஒரு சென்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொன்னாங்க சைட், ஹியரிங், டச், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்னு சொல்றாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண் பார்வை, பார்வையில் எப்படி கண்ட்ரோல் வச்சுக்கணும், காது கேட்கறது, அப்புறம் வந்து தொடுதல் மூலியமாக, அப்புறம் வந்து வாசனை நுகர்தல், அப்புறம் வந்து டேஸ்ட், சாப்பிட்ற உணவுல டேஸ்ட். இந்த அஞ்சு வகையான சென்ஸ் தான் வந்து மனிதருடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம், இல்லைனா வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி பேசலாம். மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து ஒருத்தருக்கும் வந்து ஒரு இது சொல்றாங்க, மெடிசன் சொல்றாங்க, சைக்காலஜிக்கலா நிறைய டாக்டர்ஸ் வந்து ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நம்ம வந்து எப்படி பாக்குறோம்னா, ஒரு நடைமுறை வாழ்க்கையில வந்து இதை வந்து நம்ம அப்படியே நம்முடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல வந்து எப்படி இந்த டேர்ம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம பேசுறோம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வந்து இந்திரியாஸ்ன்னு சொல்றாங்க, இந்திரியாஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக் அதெல்லாம். ஓகேவா, நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஜென்ரலாக இந்த அந்த விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினாக்கா, முதல்ல வந்து இந்த கண் பயிற்சின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒரு நல்ல விஷயங்களை வந்து பார்க்கணும். இப்போ வந்து நம்ம காந்திஜியுடைய பிரின்சிபல் சொல்லுவாங்க, நல்லதை கேள், நல்லதை பார், நல்லதை பேசுன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி இல்லாமல் அது ஒரு வகையான கான்செப்ட். இது வந்து என்னன்னாக்கா இந்த அஞ்சு சென்ஸும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணாக்கா நம்முடைய வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கண் பயிற்சி, அதாவது நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கணும். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் கண்ணில் பண்ணுவோம். கண்ணில் பண்ணால் பார்வையில் மட்டும் இல்லைங்க, ஓகேவா, ஒரு அறிவுபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்த்துட்டு அதை வந்து மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாம், நல்லதை மட்டுமே பார்ப்போம். அதாவது நம்முடைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து நல்ல விஷயங்கள் வந்து தோணுதோ அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இயற்கையை பார்க்கலாம், நல்ல மழையை பார்க்கலாம், நல்ல மனிதர்களை பார்க்கலாம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். கண்ணை வந்து எப்படி நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கணும், நல்லா வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து நல்லா வந்து நல்லா நீர்ல கழுவலாம், அப்புறம் வந்து நல்லா வந்து கண்ணை நல்லா சுழட்டணுமா. ஓகேவா, சொல்றாங்க கண்ணை சுழட்டி சுழட்டி மார்னிங் வந்து ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ் சொல்றாங்க. ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ வந்து கண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நல்ல அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹியரிங் பத்தி சொல்றோம்ல, ஹியரிங்னா என்ன, நல்ல விஷயங்களை காதால கேட்டா போறாங்க. ஓகேவா, அதாவது தேவையில்லாத காசிப் எல்லாம் கேட்கவே வேணாம், தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் வந்து கேட்கவே வேணாம். அது மாதிரி விஷயங்களை பண்ணாலே காதுல வந்து நல்ல விஷயங்கள்லாம் காதில் விடும், அதுவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இசை கேட்டாலே போகிறோம், நல்ல நல்ல விதமான பேச்சுக்கள், அதை கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து எதெல்லாம் வேணுமோ காது கே வேணுமோ அதை மட்டும் கேட்டால் போகிறோம். நெகட்டிவான விஷயங்களை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடலாம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் பண்ணால் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இசையை கேட்கலாம், நல்ல பேச்சை கேட்கலாம், ரொம்ப இதமான விஷயங்களை வந்து பண்ணலாம். டமாட்டியமான இறைச்சலான விஷயங்கள்லாம் காதில் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்டிஃபிக்கான விஷயங்கள் வந்து காது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான். ஓகேவா, அது வந்து அந்த இருக்கிற உள்ள இருக்கிற சில நரம்புகள் வந்து மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கை, அன்றாட இயல்புகளே, அதாவது உடல் இயல்பு இயல்பையே வந்து கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து காதுக்கு ரொம்ப இறைச்சலான விஷயங்கள் வந்து கேட்க வேணாம், நல்ல விஷயங்களுமே கேளுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்க வந்து ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னாக்க நல்ல நறுமணமான விஷயங்கள், அதாவது தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் வந்து முகர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வாசனையான விஷயங்களை மட்டுமே வந்து கேட்டுப்போமே, அது வந்து அகைன் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு நெகட்டிவான விஷயங்கள், நறுமணம் தராத விஷயங்களை வந்து நம்ம முகர்ந்து பார்க்க வேண்டாம், அது மாதிரி மனுஷனோட சிநேகிதமே வேணாம் சொல்றாங்க. ஸோ நல்ல விஷயங்களை, கடவுள் சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே நம்ம வந்து முகர்ந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டச், டச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயங்களை வந்து டச் பண்ண சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த டச்சிங்லேயே வந்து அதாவது ஒரு ஆலிங்கனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒருத்தரை வந்து கை கை கொடுக்குறோம்ல, அந்த கை கொடுக்கும் போதே வந்து நல்ல விஷயங்களுக்கான ஒரு வைப்ரேஷன் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஃபார்ம் ஆகணும். அதாவது கை ஹேண்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போதோ இல்லை ஒருத்தர் வந்து ஆற தழுவி கொள்ளும் போது, அதை வந்து ஆப்போசிட் செக்ஸ் கூட வச்சுக்கலாம் பரவாயில்ல, அம்மா அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து கூட பிறந்தவங்க இருக்காங்க, நம்ம நேசிப்பவர்கள் கூட இருக்கலாம், அந்த டச்சிங் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு
ஒரு நல்ல வைப்ரேஷனை வந்து கொடுக்கும்னு சொல்றாங்க. நான் உன் மேல ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் வந்து இந்த டச்சிங் எல்லாமே ஓகேங்களா. அந்த டச்சிங் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ரொம்பவும் முக்கியம். அந்த இப்போ வந்து இப்போ கோவிட் டைம்ல அதெல்லாம் பண்ண முடியாது, இருந்தாலும் இந்த வணக்கம் சொல்றதுல இப்போ வந்து கண் ஒரு நல்ல ஒரு லாஜிக் ஆயிடுச்சு, நல்ல ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த ஹேண்ட் ஷேக்கு, காலில் விழுறது, காலில் தொட்டு கும்பிடுறது, அந்த ஒருத்தருடைய ஒருத்தரோட ஸ்பரிசம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பாக நல்ல வைப்ரேஷன் உள்ள சேர்ந்து கெட்ட எண்ணங்களோட வந்து தொடும்போது என்ன ஆகுமா, அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொண்டு போயிடுமா, இசையை கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதனால பாசிட்டிவான விஷயங்களோடு நம்ம வந்து ஒருத்தரை வந்து டச் பண்ணும்போது மனிதர்களை மட்டும் இல்லை, செடிகொடிகள், பூக்கள், மனிதர்கள், விலங்குகள் கூட தொடும்போது அது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனை வந்து கொண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டேஸ்ட், ஓகேவா, நல்ல டேஸ்டான உணவுகள் வந்து நம்ம சாப்பிடணும். நல்ல டேஸ்ட்னா என்ன, வழக்கமுள்ள சைக்காஜிக்கில் பார்த்தாக்கா நல்ல விஷயங்களை உள்ளெடுத்துட்டு போகணும், நல்ல டேஸ்டான விஷயங்களை உள்ளெடுத்துட்டு போகணும், தேவையில்லாத ஒரு அன்ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயங்களை வந்து உள்ளெடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த முக்கியமாக அந்த நான்வெஜ் தேவையில்லாத ஒரு வயிற்றுல ரொப்பறதுக்காக சில விஷயங்களை உள்ளெடுத்துட்டு போக வேண்டாம். ஒரு நல்ல சாப்பாடு, ஓகேவா, வெஜிடேரியன் சாப்பாடாக போகலாம், அது வந்து ஹெல்த்தியான விஷயங்களை உள்ளெடுத்துட்டு போனாக்கா கண்டிப்பாக விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி அஞ்சு விதமான சென்சஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வளர்த்துக்கலாம். சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு வகையான உணர்வுகளை தரக்கூடியது, சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது வந்து இன்னும் ரொம்ப இலக்கியபூர்வமாக இல்லை வந்து உரகிச்சு இந்த டிவோஷனல் விஷயமாக உள்ள போனீங்கனாக்கா நிறைய ஆராய்ச்சிகளாக பண்ணுவாங்க, ஓகேவா. இந்திரியாஸ் பற்றி சொல்லியிருக்கேன் நான். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து சாஃப்ட் ஸ்கில் மூலியமாக, அதாவது வந்து நம்ம தனித்திறன் பயிற்சிகளில் வந்து இது மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க, நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். அதனால வந்து ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம்னா கல்டிவேட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹாப்பினஸ் அண்ட் மிசரி. அது வந்து எது நல்லது எது கெட்டது அது மட்டும் நம்ம எடுத்துப்போம். அப்புறம் வந்து எது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து தர விஷயங்கள், தடைகளை போக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்து தர விஷயங்களை வந்து உள்ளெடுத்துக்கலாம். அப்புறம் பிராணாயாமம், அந்த மூச்சு பயிற்சி எல்லாத்துக்கும் எல்லா சென்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணாலும் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணாக்க நம்ம வந்து சக்ஸஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அட்டாச்சிங் டு தி குட் ஒன்ஸ், எதெல்லாம் வந்து நமக்கு நல்லது தரக்கூடியதோ அதெல்லாம் வந்து நமக்கு தொடர்பு இருந்தால் நமக்கு எப்பவுமே வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஸாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லா சென்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவது நமக்குள்ள தான் இருக்குது. ஸோ யாருமே வந்து நமக்கு போதிக்க முடியாது, நம்ம நம்மளுடைய விஷயங்கள் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால வந்து நாக்கை கண்ட்ரோல் பண்ணு, பேச்சை கண்ட்ரோல் பண்ணு, கண் நல்லதை பாரு, அப்புறம் வந்து நல்லதை வந்து முகர்ந்து செல்லு, நல்லதை வந்து உட்கொள் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த மாதிரியான பாரதியார் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, ஐம்பொறி ஆட்சிக்குள், அதாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதை கண்ட்ரோல் பண்ணினாக்கா வாழ்க்கை எதுக்குமே நல்லதே நடக்கும், நல்லதே செய், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். வாழ்க பாரதி.